ஹூத் அலைஹிஸ்ஸலாம். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் குறித்து உங்களுக்கு தெரியுங்களாங்க. ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறு என்பது ரொம்ப ரொம்ப நம்முடைய மனதை வந்து நெகிழச் செய்யக்கூடிய ஒரு வரலாறுங்க. இந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு கொஞ்சம் கேளுங்க. இந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் யாரு, அவங்க எந்த சமுதாயத்துக்கு நபியா அனுப்பப்பட்டாங்க அப்படிங்கிறத நீங்க பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஏழாவது அத்தியாயத்தினுடைய 69வது வசனத்தில் அல்லாஹ் அழகாக சொல்லி காட்டுகின்றான், ஆத் அப்படிங்கிற ஒரு சமுதாயத்திற்கு இந்த நுஹூத் அலைஹிஸ்ஸலாம் நபியாக அனுப்பப்பட்டார்கள். சரி, இந்த ஆதுங்கிற ஒரு யாங்க யாரு? அந்த ஆதுங்கிற சமுதாயம் எப்படி அறியப்பட்டது என்று சொன்னால், அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதருடைய பெயரை வைத்து ஆதுங்கிற ஒரு பெயர் இருக்கும், அந்த பெயரை வைத்து அந்த சமுதாயம் அறியப்பட்டுச்சுங்க. அந்த ஆதுங்கிற சமுதாயத்தை குறித்து அழகாக சொல்லி காட்டுகின்றான், 89வது அத்தியாயத்தினுடைய 6, 7 மற்றும் 8வது வசனம். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத். அந்த ஆது சமுதாயத்துக்கு நாம் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தினோம் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? இந்த உலகத்தில நாம் இதுவரைக்கும் படைத்திடாத ஒரு புதிய ஒரு படைப்பாகவே அவர்கள் இருந்தாங்க. மனுஷனா தான் இருந்தாங்க, புதிய படைப்பு என்ன அர்த்தம், அந்த அளவுக்கு பலசாலிகளாக இருந்தாங்க. நம்ம ஒரு இரும்பை பிடிச்சி மடக்க முடியுங்களா? ஒரு கல்லை கையால் அடிச்சு உடைக்க முடியுங்களா? முடியாது. ஆனா இந்த சமுதாயம் மலைகளை குடைந்து அதுல வந்து அவங்களுடைய வேலைகளை அமைத்துக் கொண்டார்கள். அவ்வளவு ஸ்ட்ராங்காக, அவ்வளவு ஒரு பலசாலிகளாக இந்த ஆது சமுதாயம் இருந்து கொண்டார்கள், இருந்துட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட இந்த ஆது சமுதாயத்தில் ஏராளமான இணைவைப்பு காணப்பட்டது. எந்த நூஹ் நபியினுடைய காலத்தில் கடுமையான இணைவைப்பும் ஷிர்க்கும் பிதாழ்த்துகளும் காணப்பட்டதோ, அதே போன்ற நிலைமை மிகப்பெரிய அளவில் உருவெடுத்து காணப்பட்டது. யாருடைய வாழ்க்கையிலங்க? ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில. அந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்றாடினார்கள், தான் நபியான பின்னால், ஹூதுங்கிற நபி தன்னை அல்லாஹ் நபியாக்கி விட்டான், இந்த ஆது சமுதாயத்துக்கு ஏகத்துவத்தை சொல்ல வேண்டும், இஸ்லாத்தை சொல்ல வேண்டும் என்று கதறுகிறார். அல்லாஹுடைய ஏகத்துவத்தை நாம் பெற்றுவிட்டோமே, இந்த மக்களை நேர்வழிப்படுத்த வேண்டுமே என்பதாக அவர் பதறுகிறார். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் 7வது அத்தியாயத்தினுடைய 65 முதல் 71 வசனங்கள் அவரை சொல்லி காட்டுகின்றான். இல ஆதின் அகாஹும் ஹூதன், அந்த ஆது சமுதாயத்திற்கு அவருடைய சகோதரரான ஹூதை நாம் நபியாக அனுப்பி வைத்தோம். قال அவர் சொன்னார், யா கௌமி உஅபுதுல்லாஹ மாலகும் மின் இலாஹின் கைருஹு, மக்களே உங்களை படைத்த அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், அவனை தவிர வேறு இறைவனே இல்லை. உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவன் அந்த அல்லாஹ், உங்களுக்கு வாழ்க்கை தரக்கூடியவன் அந்த இறைவன், உங்களுக்கு சுவாசிக்க காற்றை தருகின்றவன் அந்த இறைவன், உங்களுக்கு எல்லா வசதிகளையும் தந்து உங்களுக்கு எல்லா விதமான நிம்மதியான தருணங்களை ஏற்படுத்திய அந்த இறைவனையா நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள், அந்த இறைவனையா நீங்கள் அலட்சியப்படுத்துகிறீர்கள் என்று அந்த ஆது சமுதாயத்தை பார்த்து ஹூத் அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து வைக்கின்றார். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவுக்கு ஏகத்துவத்தை சொன்னாங்கன்னு சொன்னா, அவர்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு மார்க்கத்தை, மார்க்கமே தன்னுடைய உயிர் மூச்சாக எடுத்து செயல்பட்ட வரலாறு நீங்க பார்க்கலாம். அது மட்டுமல்ல, அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு நபி மொழி பார்க்குறீங்க. 4 நபிமார்கள் அரபி பேசக்கூடிய நபிமார்களாக வந்திருக்கிறாங்க. அதில் முதல் நபி யாருன்னா ஹூத், 2வது சாலிஹ், 3வது ஷுஐப், 4வது நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 4 நபிமார்களும் என்னங்க, அரபி பேசிய நபிமார்களாக வந்ததாக ஒரு தகவலை நீங்க பாக்குறீங்க. கேளுங்கள், இந்த ஹூத் சமுதாயத்தை அல்லாஹ் எப்படி எல்லாம் அழித்தான், எவ்வளவு ஏகத்துவத்தை சொன்ன பின்னாலும் அந்த மக்கள் கேட்பதை போல இல்லை, அல்லாஹுவினுடைய மார்க்கத்தை, அல்லாஹுடைய வேதத்தை அவர்கள் புறக்கணித்து கடுமையான தண்டனை அவர்கள் பெற்றார்கள். 11வது அத்தியாயத்தின் 52 முதல் 57வது வசனங்கள் வரை, வயா கௌமி இஸ்தகஃபிரு ரப்பகும் சும்மா தூபு இலைஹி, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார், தவறு செய்து விட்டீர்களா, பரவாயில்லை, படைத்தவன் போய் அழுங்க, முறையிடுங்கள். ஏனென்று சொன்னால், அல்லாஹுடத்தில் நீங்கள் அழுது கதறி உங்களுடைய பாவங்களை நீங்கள் நிவர்த்தி செய்து கொண்டால், யுருசிலு சமா அலைக்கும் இதரா, நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு வானத்தில இருந்து மலைகளை கொடுப்பான், வானத்திலிருந்து என்ன உங்களுக்கு தேவை எல்லாவற்றையும் உங்களுக்கு தருவான், மேலும் உங்களுக்கு எசீதுக்கும் குவத்தன் இலா குவத்திக்கும், உங்களுக்கு பலத்தை கொடுத்துருக்கான் இல்லையா, மலைகள்லயே போய் வேலை செய்யற மாதிரி மலைகளை குடையிற அளவுக்கு பலத்தை கொடுத்துருக்கிறான், அதை விட பலத்தை கொடுப்பான்ப்பா உங்களுக்கு. ஹூத் நபி சொல்றாரு, எதுக்காக நீங்க உங்க படைத்தவன் நிராகரிக்கிறீங்க, உங்களை சிந்திக்கக்கூடிய மனிதனாக இறைவன் படைக்கவில்லையா, உணரக்கூடிய மனிதனாக இறைவன் படைக்கவில்லையா, சிந்தியுங்கள் மக்களை என்பதாக அவர் சொல்றாரு. ஆனாலும் கூட அந்த மக்கள் சிந்திப்பவர்களாக இல்லை என்று சொல்லி காட்டுகின்றான்.
அதை 46 அத்தியாயத்தின் 22 முதல் 25 வசனங்களை கொஞ்சம் கேளுங்கள். காலு அஜிஉத்தனா லிதஃபிகனா அன் ஆலிஹத்தினா. அந்த ஆது சமுதாயம், ஹூத் நபியினுடைய சமுதாயம் சொல்கிறார்கள், ஹூதே எங்களுக்கு எதிராக, நாங்கள் வணங்கக்கூடிய கடவுளுக்கு எதிராக நீங்கள் ஒரு ஏகத்துவத்தை சொல்றீங்களா? என்ன நீங்க எங்களுடைய கடவுளை கிண்டல் பண்றீங்களா என்பதை போல அந்த ஹூத் நபியினுடைய சமுதாயம் ஹூத் நபியவே எதிர்த்து பேசக்கூடிய ஒரு சம்பவம் சொன்னாருங்க. அதாவது ஹூதே, நீங்க உண்மையாளராக இருந்தால், நீங்க ஏதோ அச்சுறுத்துறீங்களே, ஏதோ பயமுறுத்துறீங்களே, அல்லாஹ்வுடைய வேதனை வரும், அல்லாஹ்வுடைய தண்டனை வரும் சொல்லி கொஞ்சம் வரட்டும் பார்ப்போம், என்ன நீங்க பூச்சாண்டி வேலை காட்டுறீங்களா? இப்படி திமிராக பேசினாங்க. இப்படி படைத்தவன் ஒருவன் இருக்கிறானே, அவனுடைய தண்டனை வந்து விட்டால் எங்கேயும் தப்பித்து ஓட முடியாது. இறைவனுடைய தண்டனை வறுமையானால், அதற்கு தகுதியாக ஒருவன் இருப்பானே ஆனால், யாரிடத்திலே போய் உதவி கேட்க முடியும்? யார்ட்டங்க உதவி கேட்க முடியும்? அப்படிப்பட்ட ஒரு தண்டனையை அந்த மக்கள் பெற்ற பின்னாலும் கூட திருந்தாத பாவிகளாகவே அவர்கள் இருந்தார்கள். இறைவனிடத்திலே பெரிய தண்டனைகளை அவர்கள் அனுபவித்து அதிலேயே அவர்கள் மரணித்தும் போன வரலாறை கண்டிப்பாக இந்த சபையில் நீங்கள் எல்லோரும் கேட்டுத்தான் ஆக வேண்டும். சொன்னாங்க, நீங்க இந்த பூச்சாணி வேலை இங்க தேவையில்லை, நீங்க உண்மையாளரா இருந்தா என்ன தண்டனையை நீங்க இறைவன்ட்ட சொல்லி அதை வரட்டும் பார்க்கலாம் என்பதாக அவங்க பெருமை அடித்தார்கள். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் 54 அத்தியாயத்தினுடைய 19, 20, 21 ஆகிய வசனத்தில் குறிப்பிட்டு காட்டுகின்றான், அந்த ஆது சமுதாயம் பொய்ப்படுத்தினார்கள், நம்முடைய வேதனை, நம்முடைய தண்டனை எப்படி இருக்கும் என்பதை நாம் காண்பிக்க போகிறோம். ஒரு கெட்ட நாளில் தொடர்ச்சியான ஒரு காற்றை நாம் ஏற்படுத்தினோம். என்ன காற்று? அந்த பலமான புயல் காற்றின் மூலமாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவங்களுக்கு தண்டனை கொடுத்தான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், فترى القوم فيها صرعا كأنهم أعجاز نخل خاوية. ஏழு இரவு எட்டு பகல்களுக்கு தொடர்ச்சியாக அல்லாஹ் அந்த காற்றை ஏற்படுத்தி அந்த மக்களுக்கு தண்டனைகளை அல்லாஹ் வழங்கினான், வேதனைகள் அல்லாஹ் சுவைக்க செய்தான். ஒரு ஈச்ச மரம் எரிந்து தூக்கி எரியப்பட்டு கீழே வந்து விழுந்த அதோடைய நிலைமை அதே நம்மால் பார்க்க முடியாது. மனுஷன் அப்படி விழுபட்டால், மனுஷனுக்கு அப்படிப்பட்ட ஒரு காற்று அடித்து அங்கிங்குமாக அவன் பந்தாடப்பட்டால் எப்படி இருக்கும்? ஆனா பக்கத்துல உள்ளவனுக்கு இந்த தண்டனை வருங்க, நமக்கு வரலையே, நம்ம பழைய பாவத்தை செஞ்சிட்டு இருக்கலாம் என்பதாக நினைப்பார்கள். இன்னைக்கும் எத்தனையோ நிலநடுக்கத்தை நாம் உணர்கிறோம், எத்தனையோ சுனாமியை நாம் கண்முன்னாடி பார்க்கிறோம், எவ்வளவு விதமான பூகம்பங்களை உணர்கிறோம், எங்கு பார்த்தாலும் உயிர் சேதங்கள். இதுவெல்லாம் படைத்தவனுடைய எச்சரிக்கையாக நாம் விளங்க வேண்டும். முன் சென்ற இந்த வரலாறு நாம் எதுக்காக சொல்றோம்? முன் சென்ற சமுதாயம் இவ்வளவு பெரிய தண்டனைக்குள்ளாக்கப்பட்டார்கள், வேதனைக்குள்ளாக்கப்பட்டார்கள், ஆனால் நம்மை இறைவன் பாதுகாத்திருக்கிறான், நம்மை இறைவன் எல்லா விதமான வாய்ப்புகளையும் வழங்கி நம்மை சந்தோஷப்படுத்தியிருக்கிறான். அந்த இறைவனுக்கு நாம் நன்றியுள்ள மக்களாக இருக்க வேண்டாமா? இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் வழங்கிய தண்டனை எதற்காக? அல்லாஹ்வை அவர்கள் அலட்சியப்படுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை வரும்போது, அவருடைய நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் வேதங்களை சொல்லி எடுக்கும் போதெல்லாம் அந்த மக்கள் பெருமை அடித்து ஆணவம் அடித்தார்கள். ஹூத் நபியினுடைய அந்த ஆது சமுதாயம் அந்த நபித்துவத்தை ஏற்க மறுத்த காரணத்தினால், ஏகத்துவத்தை அவர்கள் புறக்கணித்த காரணத்தினால், பெரும் புயல் காற்றை கொண்டு அவர்களை அழித்து நாசமாக்கி அவர்கள் இல்லாமல் ஆக்கினான் என்பதான வரலாறை பார்த்தோம். அதற்கு பின்னால் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்து மரணித்த வரலாறை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கலாம். இந்த செய்திகள் எல்லாம் சும்மா பேசுறதுக்கு அல்ல, அல்லாஹுடைய தண்டனையை நாம் ஒருபோதும் பெற்றுவிடக்கூடாது. சின்ன தவறு செய்யும் போது, ஆஹா இதனால் நாம் தண்டிக்கப்பட்டு விடுவோமோ என்கிற பயம் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். இந்த பயத்தை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்து அவனுடைய அச்சத்தை பெற்ற மக்களாக, நம் எப்பொழுதும் அவனுடைய நெருக்கத்துக்காக, அவனுடைய அன்பிற்காக வாழக்கூடிய மக்களாக நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக.